வணக்கம் நண்பர்களே நான் உங்க கிச்சா பேசுறேன் மகா சொல்லிய விதி பற்றிய ஒரு உண்மை நிகழ்வு விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுமார் எண்ணூறு வருஷங்களுக்கு முன் பாஸ்கராச்சாரியார் என்று ஒரு பெரிய கணித சித்தாந்தி இருந்தார் நமக்கு என்னத்தான் கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும் பகவத் சங்கல்பத்தை மாற்ற முடியாது என்பதற்கு திருஷ்டாந்தமாக அவர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது அவருடைய பெண் லீலாவதிக்கு மாங்கல்ய தோஷம் ஜோதிஷ புலியான பாஸ்கராச்சாரியார் அதை அறிந்திருந்தார் ஆனாலும் தமது கெட்டிக்காரத்தனத்தால் சகல கிரகங்களும் தீர்க்க சௌமங்கல்யத்தை தரும்படியான ஒரு லக்னத்தை கண்டுபிடித்து அதிலே புத்திரிக்கு விவாகம் செய்துவிட்டால் அவளை தீர்க்க சுமங்கலியாக இருக்கச் செய்து விடலாம் என்று நினைத்தார் அந்த மாதிரியான ஒரு லக்னத்தில் லீலாவதிக்கு கல்யாண முகூர்த்தமும் வைத்து விட்டார் அந்த காலத்தில் இப்போது போல் கடிகாரம் கிடையாது ஆனாலும் வாஸ்தவத்தில் அந்த காலத்தில் இருந்ததுதான் அசல் கடிகா கடம் கடிகா கடிகை என்பதெல்லாம் பானை மாதிரியான தீர்த்த பாத்திரங்களை குறிக்கும் இப்படிப்பட்ட ஜல பாத்திரமே பூர்வ காலத்தில் கடிகா அல்லது கடிகாரம் அதிலே மேல்பாகம் கீழ்பாகம் என்று பிரிந்திருக்கும் மேல்பாகத்தில் விட்ட ஜலம் ஒரு துவாரம் வழியாக கீழ்பாகத்திற்கு துளி துளியாக வந்து விழும் மருந்து பாட்டிலில் டோஸ் மார்க் பண்ணியிருப்பாலே அதை போன்று கீழ்பக்கத்தில் அளவு கோடுகள் போட்டிருக்கும் துளி துளியா விழும் ஜலம் இன்ன கூடு வரை வந்துவிட்டால் இத்தனை நாழிகை என்று கணக்கு பண்ணிவிடுவார்கள் அதில் அல்ல டோஸ்மார்க் ஒரு நாளில் அறுபதில் ஒரு பங்காகும் அதுதான் நாழிகை அறுபது நாழிகைகள் கொண்டது ஒரு நாள் நாழிகை என்று தமிழில் சொல்லப்படும் இந்த கால அளவுக்கு சமஸ்கிருதத்தில் நாட்டிகா என்பதோடு கடிகா என்று இன்னொரு பெயர் உண்டு அது இருபத்தி நான்கு நிமிடங்கள் கொண்டது வாட்டர் கிளாக் வாட்டர் கிளாஸ் என்று ஆங்கிலத்திலும் சொல்வார்கள் ஜலம் சீதோஷ்ணத்தை பொறுத்து ஆவியாவதால் இதில் ஏதாவது கணக்கு தப்பிவிடும் என்று பின்னர் மணல் கடிகாரம் பண்ணினார்கள் அந்நாள் வழக்கப்படி லீலாவதி விளையாட்டு பெண்ணாக இருந்த சின்ன வயசிலேயே கல்யாணம் நிச்சயமாகியிருந்தது அந்த குழந்தை மேலே சொன்ன மாதிரியான ஜல கடிகாரத்திடம் வந்து குனிந்து பார்த்து ஏதோ சேஷ்டை பண்ணிற்று அப்போது அதன் மூக்குத்தியில் இருந்த ஒரு சின்ன முத்து கடிகாரத்தின்குள் விழுந்துவிட்டது மேல் பாகத்துக்கும் கீழ்பாகத்துக்கும் நடுவேயுள்ள துவாரத்தில் அது மாட்டிக்கொண்டது இதனால் விழுகிற துளி சின்னதாகி விடும் அல்லவா இப்படி இருக்க வேண்டியதை விட சின்னதான துளிகளாக விழுந்து முகூர்த்த லக்ன கோட்டுக்கு ஜலம் வந்தபோது வாஸ்தவத்தில் அந்த சுபநேரம் தப்பி அடுத்த லக்னம் வந்துவிட்டது அது கெட்ட லக்னம் அந்த லக்னத்தில் விவாகமானதால் லீலாவதி ஜாதகப்படியே ரொம்ப பிஞ்சு வயசில் பதியை இழந்து விட்டால் முத்து விழுந்ததை அந்த குழந்தை உள்பட ஒருத்தருமே முதலில் கவனிக்காததால் இத்தனை பெரிய விபரீதம் நடந்துவிட்டது அப்புறம் விஷயம் தெரிய வந்தபோது விதியை யாரும் மாற்ற முடியாது என்று தெரிந்து கொண்டார்கள் கணித சாஸ்திர விஷயமாக பிற்காலத்தில் பாஸ்கராச்சாரியார் ஒரு கிரந்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் சின்ன வயசிலேயே விதவையாகி தம்மிடம் வந்துவிட்ட லீலாவதியை கணிதத்தில் பண்டிதையாக்கி அவள் பெயரிலேயே தம் புஸ்தகத்தை எழுதினார் சாதாரணமாக ஒரு பரம்பரையில் பாட்டி முப்பாட்டிகளின் பெயரை குழந்தைக்கு வைத்து அவர்களுடைய நினைவை நீட்டிக்க செய்வார்கள் அல்லவா பாஸ்கராச்சாரியார் என்ன பண்ணினார் என்றால் குழந்தையே பெறாத தம்முடைய குழந்தையை கணித மாணாக்க பரம்பரை முழுவதற்கும் ஒரு ஆதிப்பாட்டியாக சிரஞ்சீவித்துவம் பெரும்படியாக தம்முடைய புஸ்தகத்துக்கே லீலாவதி கணிதம் என்று அவள் பெயரையே வைத்து விட்டார் கணிதம் பீஜ கணிதம் முதலிய பல வகை கணிதங்கள் இருக்கின்றன லீலாவதி கணக்குகள் கதை மாதிரியாகவும் விடுகதை மாதிரியாகவும் கவிதை மாதிரியாகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் கிரகஸ்திதிகள் கிரகங்களின் கதிகள் முதலியவற்றை நிர்ணயிப்பதற்கு உபயோகமாக சித்தாந்த சிறோன்மணி என்று ஒரு கிரந்தத்தையும் பாஸ்கராச்சாரியார் எழுதியிருக்கிறார் அப்படின்னு மகாபிரியவா சொல்றார் எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் என்பதற்கு இது ஒரு சான்றான நிகழ்வு ஜெய ஜெய ஷங்கர ஹர ஹர சங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி என்பர்களே